நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திதிய பத்தி ஒவ்வொரு குறிப்புகள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முந்தைய பதிவுல வந்து பிரதமை திதி, இந்த மாதிரி ஏகாதசி திதின்னு ஒரு ஒரு திதியை பத்தி ஐயா விளக்கமா சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பார்க்காதவங்க அதை கண்டிப்பா போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த திதியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சதுர்த்தி திதி, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்குண்டான குறிப்புகளும் இதுக்குண்டான கோவில்களை பத்தி விளக்கமா சொல்றதுக்காக திரு அழகராஜ் அவர்கள் இருக்காங்க, அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சதுர்த்தி திதி, சதுர்த்தி திதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி சங்கரகர சதுர்த்திம்பாங்க. இந்த சதுர்த்தி திதி வந்து நல்ல திதி, சதுர்த்திக்கு வந்து நல்ல குணம் உண்டு. காலதாமதமானாலும் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி திதி. அதனால் சதுர்த்தி தேய்பிரையில் பிறந்தாலும் சரி வளர்வுகளில் பிறந்தாலும் உங்களுக்கு நன்மையை தான் தரும். பொதுவாக வந்து இந்த சதுர்த்தி திதிக்கு வந்து ரிஷிபம் கும்பம் திதி சூன்யம் அப்படின்னு சொல்வோம். சதுர்த்திக்கு ரிஷிபமும் கும்பமும் திதி சூன்யம்னு சொல்வோம். அப்படி ரிஷிபமும் கும்பமும் திதி சூன்யம் ஆகும்போது ரிஷிபங்கிறது பாருங்க, ரெண்டாம் பாவம் தனத்தை கொடுக்கக்கூடியது, அதே இது பதினொன்றாம் பாவம் லாபத்தை கொடுக்கக்கூடியது. கும்பங்கிறது பதினொன்றாம் பாவம், அப்போ வருமானம் வர்றதுல வருமானத்தில் லாபம் இல்லாமல் போயிடுது, வருமானம் வராமல் தடையாக இருக்குது. இப்போ பொதுவாக வந்து இந்த சதுர்த்தி வழிபாடு நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க, கடன் நிவர்த்தி ஆகணும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சதுர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராசி திதிசூன்யம் ஆயிடுது. அப்படி திதிசூன்யத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோவில் வழிபாடுகள் இருக்குது. பொதுவாகவே பிள்ளையார்பட்டி சதுர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க வளர்வரைக்கு. அதே தேய்பிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசுர பவன் வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அஞ்சனூர். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கொடுத்த வழியா, இதுவும் நல்லா வேலை செய்யும். இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் பிறந்த கலனில் போயிட்டு வரலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து மாமல்லபுரம்ல வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்களை அங்கே மாமல்லபுரம் கடற்கரையில் போயிட்டு அப்படி சிற்பங்களை வந்து நீங்கள் அழகாக பார்த்து ரசிச்சுட்டு வந்தீங்கனால இந்த திதிசூன்யம் பாதிப்பு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் கோயில் வந்து இந்த சதுர்த்தி தீயணைக்கும் அல்லது நீங்கள் பிறந்த கிழமையிலும் போகும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் வருது. சதுர்த்தி அன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்குனாச்சும் தானம் கொடுத்துட்டு தான் செய்யணும். அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி நம்ம அன்னதானம் பண்ணுறோமோ உலகட்டை இந்த மாதிரி எல்லாமே சாப்பாடு தானம் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்ரீமஸ்வரம் பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பேர்த்துக்குனாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திதிசூன்ய பாதிப்பு நீங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த திதிசூன்யம் மட்டும் சதுர்த்தி திதிக்கு இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது. இதை பற்றி பின்னாடி நம்ம வகுப்புல பார்க்கலாம். வரக்கூடிய 26ஆம் தேதி ஜூன் வகுப்பு திதி சூன்ய பாதிப்பும் திதியின் கேரக்டர் குணமும் திதியின் உண்டான தொழில்களும் யோகத்தை பற்றியும் நம்ம தெளிவாக வகுப்பு எடுக்க போகிறோம். கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த குறிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வந்து வேற ஒரு திதி குறிப்பில் பார்க்கலாம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.